செம்மையா இருக்கு கை அவனோட மேலே பாத்தீங்கன்னா ஒரு குல்லா வந்து போட்டுருக்கு தெரியும் சோ பண்ணி குல்லா மாதிரி சோ இந்த பண்ணிக்கு வந்து ஒரு ரெண்டு காது இருக்கும் பாத்தீங்களா மேலே அந்த மாதிரியே இந்த குல்லாலையும் மேலே வந்து ஒரு ரெண்டு காது குத்துருவாங்க அந்த அந்த குல்லாலேயே வந்து ஒரு முயல் மூஞ்சி மாதிரி போட்டுருப்பாங்க அதே மாதிரி பேக் பேக்குன்னு ஒண்ணு பின்னாடி கொடுத்துருவாங்க பேக் மாதிரி அதுலயும் பாத்தீங்கன்னா முயல் மூஞ்சி போட்டுருக்காங்க சோ ஒரு முயலுக்கான அவுட்ஃபிட் கூட சொல்லலாம் இது வந்து கேர்ள்ஸுக்கான அவுட்ஃபிட் சோ அதே மாதிரி தான் இருக்கு பட் என்னன்னா கீழே இருக்க போற ட்ரௌசர் மட்டும் வேற சோ இதுக்கு வந்து மத்த எல்லாமே பாத்தீங்கன்னா சேமா தான் இருக்கிறது தெரியும் சோ குள்ளால வந்து அதே வந்து ஒரு பண்ணி மாதிரி ஒரு சிம்பிள் அதே மாதிரி காலு கை எல்லாமே வந்து அந்த ட்ரெஸ் மேல போட்டுருக்க ட்ரெஸ் கூட சேம் தான் பேக் பேக்குமே சேம் தான் கீழே போட்டுருக்க ட்ரௌசர் மட்டும் தான் வேற சோ இது வந்து கேல்ஸ்கான இந்த ரெண்டு அவுட்ஃபிட்மே பாத்தீங்கன்னா நமக்கு வந்துடும் சோ பாக்குறதுக்கு வந்து இது ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு ஸோ எல்லோ கலர்ல வந்து ஜிகுன்னு இருக்கு எல்லோ கலர்லாம் லைட் எல்லோ மாதிரி இல்ல கொஞ்சம் நல்லா பிரைட் எல்லோவா இருக்கு சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நமக்கு இதுலயே வந்து இன்னொரு சூப்பரான கம்பேனியன் கொண்டு இந்த கம்பேனியன் என்னன்னா ஒரு சின்ன இந்த பாக்குறதுக்கு வந்து இந்த ஈஸ்டர் எக் மாதிரி இருக்கு முட்டை மாதிரியே வந்து இந்த ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பின்னாடில இருந்து பாக்கும்போது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த ஈஸ்டர் எக் மாதிரி இருக்குது அந்த பண்ணி கையில வந்து ஒரு சின்ன ஒரு கேரட் மாதிரி கொடுத்துட்டாங்க அது வந்து சாப்பிடறதுக்கு போல இருக்கு அந்த பண்ணி இது ஒரு கம்பெனி மாதிரி நம்ம எங்க போனாலும் அது அப்படியே கூடவே வந்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் அவுட்ஃபிட் வந்து பேட்ரிக் அவுட்ஃபிட்ன்றாங்க இந்த பேட்ரிக் அவுட்ஃபிட் வந்து பாக்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரீன் அண்ட் ஒயிட் ஜீம்ல இருக்கு ஸோ இவன் வந்து ஒரு ஏதோ வந்து பெரிய ஃபாரினர் மாதிரி இருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு சோ இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ்ல இந்த மாதிரி பேட்ரிக் டேன்னு ஏதோ ஒன்று செலப்ரேட் பண்ணுவாங்களா அந்த டைம்ல இந்த மாதிரி கிரீன் கலர் போட்டு போட்டுதான் சுத்திட்டு இருப்பாங்க அதுவும் வந்து பாக்குறது நல்லா தான் கைச்சிருக்கு அதுக்கப்புறம் இதே மாதிரி பாய்ஸுக்கான அவுட்ஃபிட் மாதிரி கேர்ள்ஸுக்கான அவுட்ஃபிட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ அதுவும் எல்லாமே சேமா தான் இருக்கு கீழ போற டவுசன் மட்டும் தான் வேற சோ மத்தது எல்லாமே பாத்தீங்கன்னா சிமிலர் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிரீன் கலர்லயும் ஒயிட் கலர்லயும் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க ஒரு கிரீன் தீம் மாதிரி இருக்கு சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணி அவுட்ஃபிட் பார்ப்போம் இந்த அவுட்ஃபிட் வந்து நமக்கு போன ஈஸ்டர் அப்டேட்ல கொண்டு வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் அந்த அவுட்ஃபிட் அப்புறம் அந்த ஈஸ்டர் அப்டேட்ல வந்திருக்க எல்லா ஐட்டம்ஸும் மறுபடியும் வந்து இந்த அப்டேட்ல கொண்டு வந்திருக்காங்க சோ இந்த பண்ணி அவுட்ஃபிட் வந்து பார்க்கறதுக்கு வந்து பன்னி மாதிரியே இருக்கு அந்த ஃபர்ஸ்ட்ல போடுற அந்த மாஸ்க் எல்லாம் பண்ணி மாதிரி இருக்கு என்னன்னா மண்டமல ரெண்டு காது மட்டும் வச்சிருந்தாங்கன்னா பக்காவா ஒரு பன்னி அவுட்ஃபிட் மாதிரியே வந்திருக்கும் சோ இன்னொரு அவுட்ஃபிட் வந்து ப்ளூ கலர்ல சூப்பரா வந்து கலர்ஃபுல்லா கொடுத்தாங்க இந்த அவுட்ஃபிட்ல என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா இதுல வந்து ஒரு பேக் பேக் ஒன்று வருது ஸோ அந்த பேக் பேக்ல நம்மளுக்கு வந்து எக்ஸ் எல்லாம் இருக்கற தெரியும் இந்த ஈஸ்டர் அப்டேட்ல மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஈஸ்டர் எக்ஸ வந்து கலெக்ட் பண்ணுவாங்க கலெக்ட் ஒரு பேக் வேணும் அந்த பேக் மாதிரியே இந்த அவுட்ஃபிட்ல வந்து ஒரு பேக் பேக் ரெடி பண்ணிடுறாங்க வேல்ட்ல இருக்கு ஈஸ்டர் அப்டேட்ல இருக்க அந்த எக்ஸ் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்றதுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோர்ல வந்து புதுசா ஒரு பிளைன் வந்துருக்கு ஆக்கோமா டி சீரீஸ் ஏதோ ஒரு பிளைன் வந்துருக்கு

என்னன்னா சேம் தான் இதே மாதிரி நம்மளால ஃபாஸ்ட்டாக போக முடியும் மேலே கீழே போக முடியும் மற்ற எல்லா பிளெயின்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான சூப்பரான விஷயங்கள்லாம் இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் யா நம்மளோட ஈவன் பாஸ்ல இருக்க நியூ நியூ ஐட்டம்ஸ் அண்ட் நியூ நியூ அவுட்ஃபிட் சோ ஃபர்ஸ்ட் வந்து ஈவென்ட் பாஸ்ல இருக்க எல்லாத்தையுமே நான் வந்து பை பண்றேன் சோ இப்போ வந்து உங்களுக்கு ஒன்னொன்னா ஈவன் பாஸ்ல என்னென்ன இருந்து காட்டுறேன் சோ இப்போ நான் காட்டுறது பாத்தீங்கன்னா வர அவுட்ஃபிட் சோ இந்த ஃப்ரீ பாஸ்ல வர அவுட்ஃபிட் வந்து உங்க எல்லாருக்குமே கிடைச்சிடும் சோ அதனால இந்த அவுட்ஃபிட் வந்து நம்ம தான் இருக்கும் இதுவும் பாக்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு முக்கியமா இந்த அவுட்ஃபிட்ல வந்து நம்ம ஸ்டார்டிங்லேயே அதாவது ஃப்ரீ பாஸ்ல ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து பன்னி ஆட்டை கொடுத்துறாங்க சோ இந்த பண்ணி ஆட்ட தான் நான் போட்டுக்க மேல பாத்தீங்கன்னா பன்னி ஆட் இருக்குற தெரியும் ரெண்டு பாது வந்து அப்படியே சூப்பராக நின்று தெரியும் பாக்குறது ரொம்ப கியூட்டா கேஸ் ரொம்ப நெக்ஸ்ட் வந்து நமக்கு ப்ரீமியம் பாஸ்ல இருக்க நியூ நியூ ஐட்டம்ஸ் எல்லாம் பாக்கலாம் ஒரு கேமர் சோஃபா மாதிரி ஒரு கேமர் சேர் மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் வந்து கேமிங் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்கிரீன் இருக்கு கீழே வந்து கேமிங் பண்ற மாதிரி ஒரு பெரிய இடம் கொடுத்துருக்காங்க இது வந்து கேம் கேமிங் சேர் அண்ட் கேமர் மாதிரி ஒரு சின்ன மானிட்டர் மாதிரி பெரிய மானிட்டர் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது தெரியும் இருந்து நமக்கு சூப்பரான ஒரு பவர் அப் கிடையாது இந்த பவர் அப் என்ன பண்ணுதுன்னா நம்மள வந்து வேகமா ஓட சோ நம்ம வேற பவர் அப் நம்ம வந்து வேட்ல இருக்க பவர் அப் வந்து வாங்கும் போது நம்ம என்ன பண்ணணும் நம்ம நல்லா குதிப்போம் குடிப்போம் பட் இந்த பவர் குடிக்கும் போது நம்மளால வேகமா நடக்க அதாவது ஓட முடியுது ஸ்பீடா போட்டு நீர போட்டு ஓடுற மாதிரி ஓட முடியுது நீங்க இதை பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு ஃப்ரீயா எடுத்துக்கிட்டு உங்களோட பேக் பேக்ல கூட நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு டிவி ஒன்று கொண்டு வந்துடுறேன் இது வந்து ஃப்ரீ பாஸ்ட்லேயே கிடைக்கிற டிவி தான் இந்த டிவில பாத்தீங்கன்னா ஒன்னுல சும்மா வந்து ஒரு நாய் அப்புறம் வந்து ஒரு சாஸேஜ் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி வித்தியாசமான சின்ன சின்ன ஒரு எல்லாம் ஓடி இருக்கு அதுக்கப்புறம் இதுவும் வந்து ஐட்டம் தான் ஒரு பெரிய சோஃபா அந்த சோபா பக்கத்தில் வந்து ஒரு பன்னி மாதிரி ஒரு பில்லோ வச்சிருக்காங்க நல்லா தான் இருக்கு முக்கியமான அடுத்த மேட்ருக்கு வரும் இதுதாங்க புதுசா வந்திருக்க பிரீமியம் பாஸ்ல இருக்க ஆர்மர் சோ இந்த ஆர்மருக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஆர்மர் என்ன சோ இந்த ஆர்மர் பத்தி நான் இப்ப சொல்றேன் இது பாத்தீங்கன்னா ஒரு பன்னி ஆர்மர் ஸோ இந்த பன்னி ஆர்மர் ஆல்ரெடி நிறைய இருக்கு பட் இது வந்து ஒரு வேற லெவல் பன்னி ஆர்மர்னு கூட சொல்லலாம் ஏன்னா இதோட லுக்ஸே ரொம்பவே டரப்பிக்கா இருக்கு பாக்கிறதுக்கு ஒரு ஈவில் பன்னி ஆர்மர் மாதிரியே இருக்கிறத உங்களால பார்க்க முடியும் எல்லாம் ஒரு ஈவில் பன்னி மாதிரி இருக்கிறது தெரியும் காஸ்டியூம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஈவில்ல இருந்து வந்த மாதிரி ஒரு கெட்டவ மாதிரியா இருக்காங்க இல்லையா ஸோ அதுதான் வந்து இந்த ஆர்மருக்கான ஸ்பெஷாலிட்டியே இந்த ஆர்மரோட பவர் என்னன்னா ஜஸ்ட் நம்ம கிளிக் பண்ணோடைய ஆர்மர் வந்து வேற லெவல் ஃபாஸ்டா நம்மள வந்து ஓட வைக்குது அதாவது நியோன ஆர்மர் போட்டு எப்படி ஓடுவோமோ அந்த மாதிரி ஓட வைக்குது பட் என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா நம்ம குதிக்கும் போது லாங்காகவும் குதிக்கிறோம் அதே மாதிரி ஸ்லோவாகவும் குதிக்கிறோம் ஸோ இது வந்து நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்க போது எங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்க போதுனா கிரேசி ரனில் யூஸ்ஃபுல்லாக இருக்க போது ஸோ நம்ம இதை வந்து கிரேசி ரனில் ப்ளே பண்ணி பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஆர்மரோட பவர்ஸ் எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன் நம்மளோட ஒரு எரிக்கல் வந்து நம்மளோட பிகேசியில் விழுந்துச்சு இல்லையா அந்த இருக்கல்ல நமக்கு ஆப்ஸ் எல்லாம் கிடைக்கும் அந்த நம்ம கூட வந்து வச்சு அடிச்சு அடிச்சு உடைச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா அந்த ஆர்புல இருக்க பவர் தான் வந்து இந்த ஆர்மருக்குள்ள இருக்கு அந்த ஆர்மரோட பவர் வந்து ஒரு ஈவில் பவர் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த ஆர்பே வந்து ஈவில் மூலியமா தான் வந்துச்சு அதனால வந்து இதுவும் பாக்குறதுக்கு வந்து ஈவில் மாதிரி இருக்கு பட் நம்ம இப்ப போட்டுருக்கறதால நம்ம வந்து இதை நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம என்ன பண்ணோம்னா உள்ள போயிட்டு நம்ம வந்து கிரேசி ப்ளே பிளே பண்ணி பாத்துருவோம் இந்த ஆர்மர்ல ஏன்னா இந்த ஆர்மர்ல பர்ஸ்ட் டைம் நான் இப்பதான் வந்து கிரேசி ரெண்ட் பிளே பண்ண போறேன் எப்படி எந்த அளவுக்கு இருந்து பாக்கலாம் சோ இது வரையும் நான் வந்து நிம்டா ஒரு டூ பாயிண்ட் டூ ஆர்மர்ல ப்ளே பண்ணிருக்கேன் எனக்கு அதுதான் வந்து இருக்கு பாஸ்டஸ்டா போச்சு சோ இந்த ஆர்மரை ப்ளே பண்ணும்போது போது அதை விட வேகமா என்னால போக முடியுது கைஸ் அடிச்சு தள்ளிக்கிட்டு அவ்வளோ வேகமா போறா போல சோ நியோ நார்மரோட வேகமா போற மாதிரி எனக்கு தோணுது எவ்வளவு பாஸ்டா வந்துட்டேன் பாருங்க இந்த இடத்துல மட்டும் நான் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டேன் ஏன் ஸ்டக் என்ன கரெக்டா அந்த டோர் டோருக்குள்ள என்னால போக முடியல கரெக்டா அந்த டோருக்குள்ள மட்டும் போயிருந்தேன் இந்நேத்திக்கு நான் வந்து பினிஷ் லைனே தொட்டு இருப்பேன் எவ்வளவு பாஸ்டா போது பாருங்களேன் வேற லெவல் பாஸ்ட் கைஸ் அடிச்சு தம்சம் பண்ணிட்டு அப்படியே பறந்து போயிட்டு வந்தே வந்து பினிஷ் லைனுக்கே வந்துட்டேன் கைஸ் சோ இது வரைக்கும் எந்த ஒரு ஆர்மர்லயும் வந்து நானு ஹண்ட்ரடுக்குள்ளேயே அந்த ஹண்ட்ரட் வரத்துக்குள்ளேயே நான் வந்து வந்தது இல்ல சோ ஹண்ட்ரட் எல்லாம் வந்து ஒரு நைன்டி செவன் நைன்டி எயிட் அந்த மாதிரிதான் வந்து ரொம்ப பாஸ்டா வந்தாலும் வந்திருப்பேன் பட் இதுல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் வரத்துக்குள்ளேயே நான் வந்து நான் பினிஷ் லைனுக்கு வந்துட்டேன் ஸோ அதனால வந்து இந்த ஆர்மர் ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கு கிரேசி லைனுக்கு வேற லெவல்ல வந்து பக்காவா யூஸ் ஆகுது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஆர்மர் தான் இப்போதைக்கு கிரேசி ரன்ல பெஸ்டான ஆர்மர் நான் சொல்லுவேன் சோ ஓகே கைஸ் இந்த அப்டேட்ல என்ன நியூ ஐட்டம்ஸ் வந்து நான் எல்லாத்தையுமே உங்க வீடியோ ஷோ பண்ணிட்டேன் இது தவிர்த்து போன அப்டேட்ல வந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இந்த அப்டேட்ல வந்துருக்கு சோ அந்த ஐட்டம்ல நான் போன அப்டேட்ல இருக்கிற வீடியோஸ்லயும் நான் சொல்லிருப்பேன் சோ அந்த வீடியோவையும் மறக்காம என்னோட பிகேசி பிளேலிஸ்ட்ல பாருங்க சோ இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேக்கர் பாய்